சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. திமுக 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். மு க ஸ்டாலின் தமிழகத்தின் 23வது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமையும் அமைச்சரவையில் அவருடன் சேர்ந்து 34 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்று பதவியேற்றனர். கவர்னர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் யார் யார் என்பதை பற்றி பார்ப்போம். மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர். பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி மற்றும் அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு முயற்சி, சிறப்பு திட்ட செயலாக்கம், மாற்றுத்திறனாளிகள் நலன். மாண்புமிகு திரு துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர். சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டம், மாநில சட்டமன்றம், கவர்னர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டுகள், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள். மாண்புமிகு திரு கே என் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி, குடிநீர் வழங்கல். மாண்புமிகு திரு இ பெரியசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சர். கூட்டுறவு, புள்ளியியல் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலன். மாண்புமிகு திரு கே பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வி உள்ளிட்ட தொழிற்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல். மாண்புமிகு திரு இ வி வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர். பொதுப்பணிகள் அதாவது கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள். மாண்புமிகு திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர். வேளாண்மை, வேளாண்மை பொறியியல், வேளாண் பணி கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை, கரும்பு தீர்வை, கரும்பு பயிர் மேம்பாடு மற்றும் தரிசு நிலம் மேம்பாடு. மாண்புமிகு திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். வருவாய், மாவட்ட வருவாய் நிர்வாகம், துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை. மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர். தொழில்துறை, தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பல தமிழ் பண்பாட்டுத்துறை, தொல்பொருள். மாண்புமிகு திரு எஸ் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர். சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம். மாண்புமிகு திரு எஸ் முத்துசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சர். வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகரமைப்பு திட்டமிடல் மற்றும் வீட்டு வசதி மேம்பாடு, இடவசதி கட்டுப்பாடு, நகர திட்டமிடல், நகர்ப்பகுதி வளர்ச்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். மாண்புமிகு திரு கே ஆர் பெரியகருப்பன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள். மாண்புமிகு திரு டி எம் அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சர். ஊரக தொழில்கள், குடிசை தொழில்கள் உள்பட சிறு தொழில்கள், குடிசை மற்றும் வாரியம். மாண்புமிகு திரு மு பே சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சர். செய்தி மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பவியல் மற்றும் திரைப்பட சட்டம், பத்திரிகை அச்சுக்காகித கட்டுப்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை மற்றும் அரசு அச்சகம். மாண்புமிகு திருமதி பி கீதா ஜீவன் சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சமூக நலம், ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் இரவலர் காப்பு இல்லங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தம் மற்றும் சத்துணவு திட்டம். மாண்புமிகு திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். மீன்வளம் மற்றும் மீன் வளர்ச்சிக் கழகம், கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் போக்குவரத்துத்துறை அமைச்சர். போக்குவரத்து, நாட்டுடைமையாக்கப்பட்ட போக்குவரத்து மற்றும் இயக்குறுதி சட்டம். மாண்புமிகு திரு கே ராமச்சந்திரன் வனத்துறை அமைச்சர், வனம். மாண்புமிகு திரு அரசக்ரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர்.
உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு. மாண்புமிகு திரு வி செந்தில் பாலாஜி, மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர். மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் கருப்பஞ்சாற்று கசண்டு. மாண்புமிகு திரு ஆர் காந்தி, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர். கைத்தறி மற்றும் துணிநூல், கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம், பூதானம் மற்றும் கிராமதானம். மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மக்கள் நல்வாழ்வு, மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலன். மாண்புமிகு திரு பி மூர்த்தி, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர். வணிக வரி, பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம், எடைகள் மற்றும் அளவைகள், கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிவாரணம், சீட்டுகள் மற்றும் கம்பெனிகள் பதிவு. மாண்புமிகு திரு எஸ் எஸ் சிவசங்கர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர். பிற்படுத்தப்பட்டோர் நலன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் சீர்மரபினர் நலன். மாண்புமிகு திரு பி கே சேகர் பாபு, இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர். இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள். மாண்புமிகு திரு பழனிவேல் தியாகராஜன், நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை. நிதித்துறை, திட்டம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள். மாண்புமிகு திரு எஸ் எம் நாசர், பால்வளத்துறை அமைச்சர். பால் வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி. மாண்புமிகு திரு கே எஸ் மஸ்தான், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ்வு தமிழர் நலத்துறை அமைச்சர். சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்பு வாரியம். மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வி. மாண்புமிகு திரு சு வி மெய்யநாதன், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. மாண்புமிகு திரு சி வி கணேசன், தொழிலாளர்கள் நலன், மக்கள் தொகை, வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நகரம் மற்றும் ஊரக வேலை வாய்ப்பு. மாண்புமிகு திரு டி மனோதங்கராஜ், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை. மாண்புமிகு திரு மா மதிவேந்தன், சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர், ஆதி திராவிடர் நலன், மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் நலன்.